வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் ஆல் நோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சென்னை ஏலியட்ஸ் கடற்கரையில் இருக்கிற இந்த தியாக சின்னம் உருவான வரலாறு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தியாக சின்னத்தோட பேர் கேர்ல் ஸ்மித் நினைவிடம். சென்னை ஏலியட்ஸ் கடற்கரைக்கு செல்பவர்களின் கண்களுக்கு சீறி வரும் கடல் அலைகளுக்கு அடுத்தபடியாக விருந்து படைப்பதாக அமைவது கேர்ல் ஸ்மித் நினைவிடம். கடற்கரைக்கு செல்லும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் அனைத்து தரப்பினரும் அதனை பார்க்க தவறுவதும் இல்லை. அதன் முன்னால் நின்று கொண்டு உற்சாகமாக செல்ஃபி எடுத்து செல்வதை தினந்தோறும் காண முடியும். வரலாற்று சின்னமான எழில் மிகுந்த கேர்ல் ஸ்மித் நினைவிடத்தை பலரும் தமிழ் திரைப்படங்களில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதற்கு பின்னால் உள்ள தியாக வரலாறு பெரும்பாலும் தற்போதைய தலைமுறையினருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு கூறப்பட்ட வரலாற்றை இப்பொழுது பார்ப்போம். டென்மார்க் நாட்டின் 1901 பிறந்தவர் கேர்ல் ஸ்மித். இவர் 1921 சென்னையில் கிழக்கு ஆசியாட்டிக் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். 1930 டிசம்பர் மாதம் 30 சென்னையில் ஏலியட்ஸ் கடற்கரையில் கேர்ல் ஸ்மித் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஆங்கில பெண் ஒருவர் கடலில் குளித்துக் கொண்டிருந்தார். திடீரென அந்த பெண் கடல் அலையில் சிக்கி உயிருக்கு போராடினார். இதனை பார்த்த கேர்ல் ஸ்மித் கடலில் குதித்து தத்தளித்த அந்த பெண்ணை காப்பாற்றினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக கேர்ல் ஸ்மித் கடலில் முழுங்கி பலியானார். தன் உயிரை கொடுத்து பெண்ணின் உயிரை அவர் காப்பாற்றினார். அவருடைய தியாகம், மனித நேயம், துணிச்சல் மற்றும் வீரத்தை போற்றும் விதமாக அப்போது சென்னை மாகாண கவர்னராக இருந்த சர் ஜார்ஜ் ஃபெட்ரிக் ஸ்டான்லி ஏலியட்ஸ் கடற்கரையில் கேர்ல் ஸ்மித்துக்கு நினைவிடம் கட்டினார். பழமை வாய்ந்த கேர்ல் ஸ்மித் நினைவிட கட்டிடம் கடல் காற்றால் சேதமடைந்து காணப்பட்டது. இதனையடுத்து தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து புதுப்பிக்கும் பணிகள் பெருநகர சென்னை மாநகராட்சி செய்தது. புதுப்பிப்பு பணிகள் கேர்ல் ஸ்மித் நினைவிடத்துக்கு மேலும் மகுடம் சூடுவதாக இருக்கிறது. ஏலியட்ஸ் கடற்கரையில் கம்பீரமாக நிற்கும் தியாக சின்னமான கேர்ல் ஸ்மித் நினைவிடம் 30/12/2019 89 எட்டுகிறது. கேர்ல் ஸ்மித் நினைவிடம் வலியுறுத்தும் தியாகம், ஆபத்தில் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கங்களை அனைவரும் கடைபிடித்தால்தான் மனிதனை மேலும் தளிர்விடும், மனித குலமும் தலை தோங்கும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவை போல் இந்த சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் ரெடி ஆகிட்டு வருது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க காலிங் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.